எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் மத்திய மற்றும் மாநில அரசு போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி பெறும் வகையில் ஆன்லைன் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம்ஸ் டெய்லி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூகுளில் எக்ஸாம்ஸ் டெய்லி அப்படின்னு சர்ச் பண்ணி நம்ம எக்ஸாம்ஸ் டெய்லி மெயின் பேஜ் போனீங்க அப்படின்னா இங்கே இருக்க ஆன்லைன் டெஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த எக்ஸாமுக்கான ஆன்லைன் டெஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். இப்போ மொதல் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் கொடுத்துருக்கோம். விரைவில் ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சின்னு தனித்தனியாக டெஸ்ட் கொடுத்துருவோம். நீங்கள் அட்டன் பண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறனால நீங்கள் எக்ஸாமில் மார்க் கூடுதலாக வாங்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு ரொம்ப பேர் ரொம்ப ஆர்வமாக படிச்சுட்டு இருப்பீங்க. இதில் நீங்கள் எந்த அளவுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 80 க்வெஸ்சன், 80 மார்க் இருக்குது, 1.5 மணி நேரம் டெஸ்ட்டு. அதை அட்டன் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃபேஸ்புக் ஐடி மூலமாகவும் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜிமெயில் ஐடி, அது மூலமாகவும் நீங்கள் லாகின் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி, உங்களுடைய நேம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கூகுள் அதாவது ஜிமெயிலை வச்சு லாகின் பண்ண போகிறேன். லாகின் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு மொத்தம் 2 பிரிவு, ஜென்ரல் ஸ்டடீஸ் பொது அறிவு மற்றும் சைக்காலஜி உளவியல் 2 பாடம். ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 50 கேள்வி. ஸோ 50 கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் கிளிக் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். இந்த சைக்காலஜி உளவியல் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மொதல் இதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய 30 கேள்விகளை நீங்கள் மொதல் அட்டன் பண்ணிக்கலாம். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரம். அதற்கான நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஓடிட்டே இருக்கும். டைம் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆயிரும். டிஎன் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் எக்ஸாம் தான், இருந்தாலும் இவங்களுக்கு பயிற்சி பெற ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வர எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ஆன்லைனில் மாற்றிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு மட்டுமானது இல்லை, இப்போ வரக்கூடிய ஆர்ஆர்பி எல்லா எக்ஸாமும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் தான். அதுக்கு ஒரு முன்மாதிரியானது தான் இந்த ஆன்லைன் ப்ராக்டிஸ் டெஸ்ட். இதில் நீங்கள் அட்டன் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரில் டெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா புதுசாக அட்டன் பண்ணுறப்ப எந்த பயமும் இருக்காது, மிக எளிதாக போய் நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலர் காட்டுறது தான் வந்து எத்தனை க்வெஸ்சன் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காட்டுறது. சிவப்பு கலர் பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை நீங்கள் ஆன்சர் பண்ணாதது. இந்த ஒயிட் கலரில் காட்டுறது நீங்கள் இதுவரையும் அந்த கொஸ்டினே ரீட் பண்ணாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினை கிளிக் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒய்லட் கலரில் வரும். நீங்கள் லேட்டர் வந்து பின்னாடி வந்து இந்த கொஸ்டினை கிளிக் பண்ணி ஆன்சர் நம்ம கரெக்டாக இருக்கா சந்தேகமாக இருக்கிற கொஸ்டினுக்கு வந்து இந்த மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட்னு நீங்கள் கொடுத்துட்டு ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா திரும்பி வந்து நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். நேரம் இருக்கும்போது மொத்தம் ஈஸியான கொஸ்டினை ஃபுல்லாக அட்டன் பண்ணிடுங்க. தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் நிறையா வரக்கு வாய்ப்பு இருக்குது. உறுதியாக தெரிகிற கொஸ்டினுக்கு மட்டும் மொதல் ஆன்சர் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் சந்தேகமாக இருக்க கொஸ்டினை ஃபுல்லாக கடைசியாக நேரம் இருக்கும்ல அந்த மிச்ச நேரத்தை வச்சு நீங்கள் அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 50 கேள்வி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், அறிவியல், அறிவியலில் பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் கண்டுபிடிப்பு, அறிவியலில் அழகு யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறையா வரும். ஸோ இப்போ சக்கரம் எந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது, பழைய கற்காலம் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் மாற்றி ஆன்சர் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பதற வேணாம், இந்த கிளியர் ரெஸ்பான்ஸ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ஆன்சர் கிளியர் ஆயிரும். நீங்கள் கரெக்ட் ஆன்சரை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா தான் வந்து இந்த ஆன்சர் வந்து சேவ் ஆகும். இல்லை அப்படின்னா இது சேவ் ஆகாமலே போயிடும். அதனால் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க, அப்போ தான் இந்த ஆன்சர் சேவ் ஆகும். ஸோ ஸ்க்ரீன் சைஸ் உங்களுக்கு எழுத்து சிறுசாக இருக்குது தெரியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே A+ அப்படின்னு இருக்காங்க, இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அமைக்கி நீங்கள் ஜூமை குறைச்சிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு மொழி வந்து இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் இருக்கும். அதில் மாற்றணும் அப்படின்னா அந்த லாங்குவேஜை இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ கொஸ்டினை தெளிவாக ரீட் பண்ணிட்டு பொறுமையாக கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இப்போ மொத்தம் இதில் புது அறிவியில் 50 கேள்வி இருக்குது, நிறையா தமிழாக வருது, வேறு கேள்வி வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த கேள்வி வேணுமோ அந்த கேள்வியை கிளிக் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். உலோகங்களின் ராஜா என அழைக்கப்படுவது இது, அணுக்கரு இயற்பியலின் தந்தை எனப்படுபவர் யார், இலைகளின் ராணி என அழைக்கப்படுவது எது, திருக்குறளை போற்றி புகழும் நூல் எது, ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அறிவியல் இதுலேருந்து தான் புது அறிவியில் அதிகமாக கேள்வி வரும். இதில் இருக்கக்கூடிய 50 கேள்வியும் அட்டன் பண்ணிட்டு சைக்காலஜியில் போய், சைக்காலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா எளிதாக இருக்கும், இருந்தாலும் நேரம் வந்து நிறையா போகும். அதனால் எந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி படத்தை கொடுத்துட்டு அடுத்தது வரக்கூடிய படம் என்னது அப்படின்னு கேட்பாங்க, இல்லைனா வரைபடத்தில் எது மாறுபட்டதாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த தேர்வு அட்டன் பண்ணி நீங்கள் எந்தளவுக்கு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு பயிற்சி பண்ணியிருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எந்தளவுக்கு மார்க் வாங்குறீங்களோ
இன்னும் எந்த அளவுக்கு நீங்கள் உழைப்பு போடணும்னு உங்களுக்கே தெரியும். அதை வச்சு எந்தெந்த டாப்பிக்லாம் நம்ம விட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்து நல்லபடியாக படித்து தேர்வில் வெற்றி பெறுங்க. ஸோ அனைத்து கேள்விகளையும் அட்டன் பண்ணிட்டு கீழே இங்கே இருக்க சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மொத்தம் எத்தனை கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணலை அப்படின்றதெல்லாம் கிளியராக வந்துடும். முடிச்சுட்டு ப்ரொசீட் டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சப்மிட் ஆயிரும். நீங்கள் எந்தளவுக்கு டெஸ்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த டெஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு ஃபீட்பேக்கை ஃபில் பண்ணுங்கள். ரிவ்யூ கொடுத்துட்டு உடனே வெளியே போயிடாதீங்க, அதுக்கடுத்து தான் ரொம்ப முக்கியமான கட்டம் இருக்குது. ரிவ்யூ சப்மிட் பண்ணோடனே ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓவராலாக நிறையா பேர் டெஸ்ட் எழுதியிருப்பாங்க. அதில் நீங்கள் எத்தனை ரேங்க்குன்னு தெரியும். 80 டோட்டலாக அட்டன் பண்ண கொஷனுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு தெரியும். எத்தனை பெர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்க, எத்தனை சதவீதம் நீங்கள் அட்டன் பண்ண ஆன்சரில் கரெக்டாக இருக்குது, எத்தனை கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி யார் ஃபஸ்ட் மார்க் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சராசரியாக எத்தனை மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இதில். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தம் 28 மார்க் வாங்கியிருக்கீங்க. இதில் உங்களுடைய அக்யூரசி எந்தளவுக்கு கரெக்டாக எழுதியிருக்கீங்க, எத்தனை கொஷின் கரெக்டு எத்தனை கொஷின் தப்பு எழுதுனதில் எத்தனை கரெக்ட் எத்தனை தப்புன்னு பார்த்துக்கலாம். ஸோ டாப்பர் ஓவராலாக நிறையா பேர் ஆன்லைன் டெஸ்ட் எழுதுவாங்க, அதில் யார் முதல் மார்க் வாங்கியிருக்காங்க, எத்தனை கரெக்டு எத்தனை தப்பு அப்படின்னு தெரியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் சராசரியாக 12 பேர் 6 மார்க்கு கீழே எடுத்திருக்காங்க, 35-40 மார்க் வரையும் 8 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டிங்க அப்படின்னா இதை வச்சு நீங்கள் ஓவராலாக கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு கட் ஆஃப் வரும். இதில் ஓவராலாக ஆன்லைன் டெஸ்ட் எவ்வளோ எழுதுறாங்க, யார் ஃபஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ அதை பொறுத்து கட் ஆஃப் அமையும். அதை வந்து நீங்கள் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் திருப்பி எழுத எழுத உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் கிடைக்கும், உங்களுடைய டெஸ்ட்டில் மார்க் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூஷன். மொத்தம் 2 செக்ஷன் இருக்குது, பொது அறிவு மற்றும் உளவியல் பிரிவு. அதில் மொத்தமாக எத்தனை நீங்கள் எந்தெந்த பிரிவில் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக எழுதிருக்கீங்க, எத்தனை தப்பு எத்தனை அட்டன் பண்ணல அப்படின்றதையும் தெளிவாக அதில் காட்டியிருப்பாங்க கலர் கிராஃப் மூலமாக. அடுத்தது ஸ்பீட் கிராஃப். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றது தெரியும். நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்திருக்கீங்க, இந்த டெஸ்ட்டில் டாப் மார்க் வாங்கினவர் எவ்வளோ டைம் எடுத்திருக்காரு அப்படின்ட்டு காட்டியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த உளவியல் பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் எளிதாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய நேரம் செலவழிஞ்சிருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ நேரம் நம்ம வந்து செலவழிக்கிறோம் அப்படின்ட்டு அதில் டைம் நிறையா செலவு ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் எடுத்தீங்க அப்படின்னா டைமிங்கை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு இருக்கிற டைமிங்கை. இதன் மூலமாக நீங்கள் டெஸ்ட்டை வந்து எளிதாக பண்ணலாம். ஸோ எந்தெந்த பிரிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறையா நேரம் செலவுறீங்க அப்படின்னு பார்த்து அந்த பிரிவில் நல்லா பயிற்சி எடுத்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டில் நீங்கள் ஈஸியாக மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவும். அடுத்தது கொஸ்டின் ரிவ்யூ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரீன் கலர் வந்து ஃபுல்லாக நீங்கள் கரெக்டாக எழுதின பதில், சிவப்பு கலர் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தவறாக எழுதின பதில். ஸோ இதை பார்த்துட்டு எந்தெந்த பிரிவுலலாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க வீக்காக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீக்காக இருக்கிறத நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அதில் ஸ்ட்ராங்காக அந்த சப்ஜெக்டில். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் ப்ரிடிக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை மார்க் எடுத்தோம் அப்படின்னோம்னா நம்ம எந்த ரேங்க் பிடிக்கலாம் அப்படின்றது இதில் இருக்கும். ஸோ இதை வச்சே நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டு திரும்ப திரும்ப நல்லபடியாக படிச்சுட்டு எழுதி அட்டன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். உங்களோட டெஸ்ட் டைமிங்கை வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரிப்போர்ட் பேஜை மறக்காமல் பாருங்கள். இந்த ரிப்போர்ட் பேஜ் உங்களுடைய எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி டெஸ்ட்டு முடிச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் திருப்பி நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்து ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். எக்ஸாம்ஸ் டெய்லி வெப்சைட்டில் ஆன்லைன் டெஸ்ட் எப்படி எழுதணும் அப்படின்ட்டு ஒரு எடுத்துக்காட்டுக்காக போலீஸ் கான்ஸ்டபிள் டெஸ்ட் எழுதி காமிச்சேன். இது மாதிரி அனைத்து மத்திய மாநில அரசு போட்டித் தேர்வுகளுக்கும் தயாராகிறவங்க இந்த ஆன்லைன் டெஸ்ட் லிங்கை பயன்படுத்தி சிறந்த முறையில் உங்கள் தேர்வுக்கு தயாராகுங்க. இந்த டெஸ்ட் லிங்கை நீங்கள் எங்கேயும் தேடி அலைய வேணாம். நீங்கள் பார்த்து இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த டெஸ்ட்டுக்கான லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி மத்திய மற்றும் மாநில அரசு போட்டித் தேர்வுகளுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பயிற்சி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.